சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கும், பரணி டிவி நேயர்களுக்கும், மகாத்தமிழ் நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம பொருணை நெல்லை புத்தக திருவிழா வந்து 7 நாட்கள் சரியாக ஒரு வாரம் நிறைவடைந்திருக்கிறது. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சென்னை புத்தக திருவிழாவுக்கு அடுத்தபடியா நெல்லை அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க மீடியா வெளிச்சம் வந்திருக்கிறது. நம்ம பாக்குறோம் பல குறிப்பிடத்தக்க விஷயங்கள், நாள்தோறும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல எழுத்தாளர்கள் நெல்லையில் சங்கமித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நல்ல புத்தகங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நெல்லை சார்ந்த புத்தகங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருப்பதாக அறிகிறோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம ஐயாட்ட என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது இன்னைக்கு என்ன புத்தகத்தை ஐயா வந்து பரிந்துரைக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நேரத்தை கடத்தாம ஐயாட்ட போயிடலாம். வணக்கம் சங்கர்மணி. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ஐயா. நானும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதனால நடுவுலயே பேச அவங்க மாணவர்களுக்கு நாடக பயிற்சி கொடுத்தாங்க காலையில. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அதற்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து மாணவர்களுடைய அதாவது போட்டியில வந்து மிக முக்கியமான போட்டி, வினாடி வினா போட்டி நடத்தணும். இலக்கியம் தொடர்பான வினாடி வினா போட்டி. சங்க இலக்கியத்துல இருந்து நிறைய வினாக்களை பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் கேட்டோம். அதுல முதல் பரிசு 3000 ரூபாய் புத்தகங்கள், 2வது பரிசு 2000 ரூபாய் புத்தகங்கள், 3வது பரிசு 1000 ரூபாய் புத்தகங்கள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டது. இது கல்லூரி மாணவர்களுடைய பங்களிப்பு, பள்ளி மாணவர்களுடைய பங்களிப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யானை என்கிற அந்த புத்தகத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பூமன் பேசணும் இல்லையா, அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா இன்றைக்கு நடந்தது. இதான் அந்த புத்தகம். நம்முடைய ராஜ மதிவாணன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இருக்குது. அதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் யானைகளுடைய வாழ்வியல், யானைகளை வந்து குண்டு வச்சு கொள்றது, அதுக்கப்புறம் கரண்ட் ஷாக் வச்சு அதை கொள்றது, அப்புறம் தண்டவாளத்துல அதை அடிபட்டு சாகுறது, இதெல்லாம் இந்த புத்தகத்துல அவர் எழுதிவிட்டு, ஒரு யானை வாழ்வதற்கு இந்த பூமியில இடம் இல்லையா என்று எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா இப்பதான் 9:15 தான் நடந்தது. நாங்க எல்லாரும் ஆட்சித்தலைவருக்காக காத்திருந்தோம். ஆட்சித்தலைவர் 9:30 வந்தாங்க. ஒரு மிக முக்கியமான, வேற எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயத்த முதல்ல நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தக பாலம் என்கிற ஒரு நிகழ்ச்சி இணையதளத்தை ஆரம்பிச்சிருக்காரு. புத்தக பாலம்னா என்ன? இப்ப சங்கர்மணி ஐயா என்ன பண்றீங்க, ஒரு 10,000 ரூபாய் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பதிப்பாளர்களுக்கு அந்த அமௌண்ட் அனுப்பி இந்த 10,000 ரூபாய்க்கு புத்தகங்கள் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அரசு பள்ளிக்கும் அரசு நூலகங்களுக்கும் அரசாங்கமே அனுப்பி விடுகிறது. இன்றைக்கு அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழ்நாட்டிலே வேற எங்கேயுமே கிடையாது, இங்கேதான் 9:30 இப்போ ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்னும் அந்த செய்தி கூட எங்கேயும் போயிருக்காது. நான் உங்களுக்கு சுட சுட அந்த செய்தியை தந்து விட்டேன். அப்புறம் இன்னைக்கு நான் இந்த புத்தகம் தொடர்பாக ஒரு 20 நிமிஷம் நான் பேசினேன். அது என்ன பேசினேங்கிறது நான் ஏற்றே இங்க பேசினதுனால திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்முடைய நெல்லையை சார்ந்த, பாளையங்கோட்டை முப்படாதியம்மன் தெருவை சார்ந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருந்தாங்க. அவர்கள் தையலை உயர்வு செய் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அரை மணி நேரம் அருமையாக பேசினார்கள். அதாவது தையல், பாண்டிச்சேரியில இருக்காங்களோ? அவங்க பாண்டிச்சேரியில தூர்தர்ஷன்ல இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க சென்னையில இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்லயும் புதிய தலைமுறையில ஒரு இதுல பாத்திருக்கேன் அவங்கள. பாத்துருக்கீங்க இல்லையா? ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவங்களுடைய கணவர் வந்து பாலரமணி, இவங்க நெல்லை அவர் தில்லை, நெல்லையும் தில்லையும் இணைந்து ஒரு இல்லற வாழ்க்கை நடத்திய ஒரு குடும்பம். நிறைய நாவல்கள் எழுதியிருக்காங்க, நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காங்க.
தமிழகத்தினுடைய குறிப்பிடத்தகுந்த பெண் படைப்பாளர்ல முக்கியமானவர் நம்முடைய பாளையங்கோட்டையை சார்ந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி. அவங்க அப்பாவும் அதே மாதிரி கணபதி, அவர் ஒரு பெரிய கவிஞர், ஆன்மீக எழுத்தாளர், பேச்சாளர். அவருடைய மகள் தான் ஆண்டாளமா வந்திருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் முன்னால் நான் பேசினேன், அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட பேசிட்டு போனாங்க. அப்புறம் ஹாமி முஸ்தபா என்கிற ஒரு நவீன விமர்சகர், இன்றைக்கு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி அவர் பேசினார். அது ஒரு நல்ல உரையாக இருந்தது. அதுக்கு ஒரு பட்டிமன்றம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நாம எல்லோரும் எப்பவும் ரசிக்கக்கூடிய சிவகாசி ராமச்சந்திரன் ஐயாவுடைய பட்டிமன்றம். புத்தகங்கள் படிப்பது அன்பு பெருகுகிறது, அதுக்கப்புறம் வந்து பண்பு பெருகுகிறது என்கிற தலைப்புல ஒரு நல்ல பட்டிமன்றத்தை ராமச்சந்திரன் பேராசிரியர் அவர்கள் தனக்கே உரித்தான நகைச்சுவையோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் அப்படியே இருக்காங்க. நான் வெளியே வரும்போது 9:30 9:30 அந்த அரங்கத்துல 400 பேர் இருப்பாங்க, பாத்துக்கோங்க. அந்த அந்த நிகழ்ச்சியை கலெக்டரும் பார்த்துட்டு இருக்காங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு ஐஏஎஸ் அவர்கள் அவரும் ஒரு பார்வையாளராக அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து நம்முடைய உமாசங்கர் ராஜபாளையத்திலிருந்து, அதுக்கப்புறம் சாத்தூர்ல இருந்து லக்ஷ்மண பெருமாள், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இந்திரா, அப்புறம் நம்ம ஊரு சார்ந்த ஒரு அம்மையார் ராஜேஸ்வரின் ஒரு அம்மையார், இவ்வளவு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அப்டேட், இன்னும் முடியல நிகழ்ச்சி. நான் நம்ம நிகழ்ச்சி இருக்கிறதுனால உடனே நான் வெளியே வந்து ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா நீங்க தினமும் வந்து அங்க போயிட்டு அப்படி சுட சுட அப்டேட் நமக்கு கொடுக்குறீங்க, பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா வந்து நூல் திறனாய்வுக்கும் மேல இது ஒரு பெரிய அப்டேட் நமக்கு கிடைக்கிறது, ஒரு பெரிய நல்ல விஷயம். ஆமா, இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு வந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மூங்கில் மூச்சு என்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் வெளிவந்து 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஐயா, நான் வந்து விகடன் தொடர்ந்து படிக்கும் போது வார வாரம் அதை படிச்ச ஞாபகங்கள் இருக்கு எனக்கு. வார வாரம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த டைம்ல எனக்கு சுகான்னு யாருன்னே தெரியாது. அப்போ நான் படிச்சுட்டு இருக்கும் போது வாய்ப்புகள் இப்போ கிடைச்சிருக்கு. ஆனா அந்த புத்தகம் அந்த ஆனந்த விடுதல படிக்கும் போது எனக்கு அது யாருன்னே தெரியாது. அப்ப படிச்சது சொல்லுங்க ஐயா, ரொம்ப அருமையான புத்தகம். தாயார் சந்நிதி, அப்புறம் சாமானியனின் முகம், உபச்சாரம் ஆகிய புத்தகங்களினுடைய ஆசிரியர். இப்போ வந்து அவங்க எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் வந்து வேணுவன வாசம். நீங்க கேட்கலாம் வேணுவனம்னா என்னன்னு கேட்கலாம். சாலிவாடீஸ்வரம் என்பதுதான் திருநெல்வேலியினுடைய பழைய பெயர், அது வடமொழி பெயர். அதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூங்கில் காடு. வேணு என்றால் மூங்கில், வனம் என்றால் காடு. திருநெல்வேலியினுடைய பழைய பெயர் வேணுவனம். நீங்க நெல்லை புராணம், திருநெல்வேலி புராணத்துல பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஒருவர் பால் எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடம், திருநெல்வேலி டவுன்ல வந்தவுடன் அந்த இடத்துல கால் இடரும், அந்த பால் வந்து அப்படி கொட்டும். அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கோடரியை வைத்து அந்த இடத்த கொத்துறாரு. கொத்துற உடனே உள்ளே ஒரு லிங்கம் இருக்கிறது, லிங்கத்தினுடைய தலையிலிருந்து ரத்தம் குபுகுபு என்று வருகிறது. அவர்தான் பார்த்தீங்கன்னா வேணுவனநாதர், வேணுவனநாதர் அல்லது சாலிவாடீஸ்வரர். அந்த லிங்கத்தினுடைய மண்டையில இன்றைக்கும் அந்த சிரசிலே வெட்டுப்பட்ட அந்த காயத்தை நாம் பார்க்க முடியும். சுவாமிக்கு இன்றைக்கும் தைல அபிஷேகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேணுவன என்கிற திருநெல்வேலியில பிறந்தவர் தான் சுகா அவர்கள். ஒரு பெரிய இயக்குனராக பாவனாசம்னு ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த படத்தினுடைய இயக்குனர். சென்னையில சாலி கிராமத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நவீன இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வரை எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு பெரிய அறிவுசார் திரைப்பட இயக்குனர் தான் நம்முடைய சுகா அவர்கள். சதகத்துல்லா அப்பா கல்லூரி. இன்னொன்னு பதிவு பண்ணணும். அதாவது தமிழ் சினிமால வந்து திருநெல்வேலிக்குன்னு ஒரு பேச்சு வந்து நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, ஏழை வாழ போலன்னு தான் பேசுவாங்க. ஆனா வந்து சுகானன் வந்து தமிழ் சினிமாவில நம்மளோட வழக்காடு மொழியை வந்து ரொம்ப சிறப்பா அசுரன் படத்துல வச்சிருப்பாரு. அதே மாதிரி பாபநாசம், நீங்க சொன்ன மாதிரி பாபநாசத்துலயும் வந்து ரொம்ப இயல்பான ஒரு நெல்லை தமிழா இருக்கும் இல்லையா? ஆமா, இயல்பான ஒரு நெல்லை தமிழ், நல்ல திரைப்பட இயக்குனரா இருக்கிறது.
அவருடைய இணையதளத்துக்கு பேர் வேணுவனம் .com. நீங்க அவருடைய இணையதளத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா நெல்லை சார்ந்த பதிவுகளை ரொம்ப ரசனையோடு எழுதக்கூடியவர். இவருடைய ஆசிரியர் குருநாதர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலு மகேந்திரா. அதே போன்று எழுத்துல பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன். இன்றைக்கும் இளையராஜாவினுடைய ஒரு உற்ற நண்பனாக நம்முடைய சுகா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல குறிப்பிடத்தகுந்த நிகழ்வு என்னன்னா பசுமரத்து ஆணின்னு சொல்லுவாங்க. ஒரு பச்சை மரத்துல ஒரு ஆணியை வச்சு நீங்க சுத்தின வச்சு அடிச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, அது உள்ள பதிஞ்சதுன்னா அதை நீங்க பிடுங்கி எடுக்க முடியாது. அது மாதிரி இளமை காலத்தினுடைய நினைவுகளை அழகாக குறித்து வைத்து நெல்லை மண்ணினுடைய அந்த தன்மை மாறாமல் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் நம்முடைய சுகா அவர்கள். இன்னொரு எழுத்தாளரை வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்ண நிலவன். நான் நேத்தே சொன்னேன் தாதன் குளம் என்று ஒரு ஊர் இருக்கிறதுன்னு சொன்னேன், அந்த ஊரை சார்ந்த ஊ ராமச்சந்திரன். நான் அவருடைய புத்தகத்தையும் அடுத்து பேச இருக்கிறேன், ஊ ராமச்சந்திரன். அந்த ஊ ராமச்சந்திரன் என்கிற வண்ண நிலவன், வண்ண நிலவனும் வண்ணதாசனும் வள்ளிக்கண்ணனுடைய சீடர்கள். அந்த அடிப்படையில ஒரு தலைமுறையினுடைய சுவாசம் என்று இந்த நூலுக்கு ஒரு அழகான முன்னுரையை எழுத்தாளர் வண்ண நிலவன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். துர்வாசர் என்கிற பெயர்ல துக்ளக்களை எழுதி கொண்டிருப்பவர் இந்த வண்ண நிலவன் தான். சரியா, இதுல சுகா வந்து ஒரு அருமையான ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறார். என்ன முன்னுரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி இதை எழுதினேன் அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து சொல்லுகிறார். தாமிரவரணி மகாத்மியம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகம் தான் திருநெல்வேலியில இன்றைக்கு வரக்கூடிய எல்லா புத்தகங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகம் ஏறக்குறைய 700 பக்கம் உள்ள புத்தகம். சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்துல உள்ள ஸ்லோகங்களினுடைய அடிப்படையில பாவனாசத்துல ஆரம்பிச்சு புன்னைக்காயல் வரைக்கும் ஓடக்கூடிய தாமிரவர்ணியினுடைய கரையோரத்திலே இருக்கக்கூடிய கோயில்களை பற்றியெல்லாம் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன புத்தகம்தான் தாமிரவர்ணி மகாத்மியம். மகாத்மியம் என்று சொன்னால் புகழ், தாமிரவர்ணியினுடைய புகழை சொல்லக்கூடிய ஒரு அருமையான புத்தகம். இப்போது கூட அதை ஒரு உரைநடையில நான் ஒரு பதிப்பகத்துல பார்த்தேன், நாளை அந்த புத்தகத்தை நான் வாங்க போறேன். நான் ஏன் இதை சொல்ல போகிறேன் என்று சொன்னால், ஊர் மாநிலம் நாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி திருநெல்வேலிக்காரர்கள் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப சங்கர்மணி நீங்க உங்களுடைய துறையில நீங்க வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் வந்து சைமன் பாத்தீங்கன்னா வழக்கறிஞராக அவர் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறார். எந்தெந்த இடத்திலெல்லாம் நெல்லையர்கள் இருக்கிறார்களோ, அந்த சொல் அருமையான சொல் நெல்லையர்கள், அந்த நெல்லையர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் பாளையர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஒரு ரசனை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய முதல் கட்டுரை என்னன்னு கேட்டா தாமிரபரணியை பத்தி கட்டுரை ஆரம்பிக்கிறது. பொதிகை மலையிலே தொடங்கி எங்கெங்கோ பாய்ந்து அலைந்து வளைந்து திரிந்த களைப்பே தெரியாமல் வற்றாத ஜீவநதியாக இன்னும் இளமையோடு இருக்கிறாள் என்று இந்த கட்டுரையை தொடங்குகிறார் சுகா அவர்கள். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்று சொல்லுவோமே, திருநெல்வேலி தலபுராணம் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுல இருந்து ஒரு பாடலை சுகா மேற்கோள் காட்டுகிறார். விண்ணவர் போற்றும் தெம்மான் விமலை ஓர் பாகன் வாழும் திண்ணய வளங்கள் ஓங்கும் தென்மலை தாமர பண்ணி நன்னரும் தீர்த்தமாடி நதி முடி அரணை போற்றும் எண்ணமது உடையார் யாரும் இணைபதம் உருவார்தாமே என்று அதுல அப்படியே ஆரம்பிக்கிறாரு. அதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இந்த நூலிலே தாமிரபரணியினுடைய குளியலை பற்றி பேசுகிறார். அதாவது தாமிரபரணியில குளிக்காதவர்கள் நெல்லையர்களாக இருக்க முடியாது. அது திருப்புடை மருதூர்ல தாமிரபரணியோ அல்லது சேரமாதேவி தாமிரபரணியோ அல்லது அம்பாசமுத்திரம் தாமிரபரணியோ அல்லது வெகு ஆழமாக படிக்கட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய பாவனாசம் தாமிரபரணியோ அல்லது முரப்ப நாடு தாமிரபரணியோ அல்லது வல்லநாடு தாமிரபரணியோ அல்லது பேராச்சியம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய குட்டத்துறை முருகன் கோயில்ல பக்கத்திலே ஓடக்கூடிய தாமிரபரணியோ அல்லது குறுக்குத்துறை தாமிரபரணியோ, ஒரே தாமிரபரணி தான் ஓடுகிறாள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாள். அதான் ரொம்ப அழகான விஷயம். அதை பத்தி இதுல ரொம்ப அருமையான கட்டுரையெல்லாம் அவர் போடுறார்.
அதாவது திருவுருவு மாமலை சுப்பிரமணிய சுவாமி அவசர அவசரமாக மேட்டுக்கு போய் விடுவார் அப்படின்னு எழுதுறாரு அவரு. இந்த தாமிரபரணியில வெள்ளம் வந்துருச்சுன்னா மூலவர் தண்ணீரில குளித்து கொண்டிருக்க உற்சவர் நேரம் மேல போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அருமையாக எழுதுகிறார். அப்புறம் வந்து திரைப்படங்களை பத்தி நிறைய பேசுறாரு. பாலு மகேந்திராவுடைய திரைப்படங்கள், அதாவது வாத்தியாரும் மாணவர்களும் என்கிற ஒரு கட்டுரை, திருநெல்வேலியில் உள்ள ராயல் டாக்கீஸில் அழியாத கோலங்கள் திரையிடப்பட்ட போது நான் சின்ன பையன், பல வருடம் கழித்து செல்வம் தியேட்டரில் அதே அழியாத கோலங்கள் பார்க்க வாய்த்தது. அதுவரை நான் பார்த்து பழகிய சினிமாக்களிலிருந்து முற்றிலும் வேறு ஒரு சினிமாவாக அது இருந்தது. வண்ணதாசன் கதைகளைப் போல கதையே சொல்லாமல் நெஞ்சை போட்டு அப்படி ஒரு அழுத்து அழுத்தியது என்று சொல்லி யாத்ரா என்கிற ஒரு மலையாள படம், பாலு மகேந்திரா என்ற பெயர் என் மனதில் ஆழ பதிந்தது என்று சொல்லி அதை பற்றி ஒரு நல்ல கட்டுரையை இதில் எழுதியிருக்கிறாரு. மூன்றாம் பிறையினுடைய படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய வீடு படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய அந்த படத்தை எல்லாம் இந்த இதில் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்புறம் ரசிகர் மன்றங்கள் வைக்கிறதுல திருநெல்வேலிக்காரங்களையும் மதுரக்காரங்களையும் மிஞ்சுறதுக்கு வேற யாருமே கிடையாது. ரஜினிக்கு, கமலுக்கு, அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய்க்கு, அதுக்கப்புறம் இல்லையா இன்னைக்கும் கூட நீங்க இந்த ரசிகர் மன்றங்கள் அந்த முதல் ஷோ இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டிக்கெட் எல்லாத்தையும் இவங்களே வாங்கி அது பெரிய விழாக்கோல மாதிரியாக வைத்து அந்த கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றதுக்கு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாம் லட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் நீங்க மதுரையில பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஜம்கின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கட்டவுட்ல அருமையா அந்த ஜம்கி எல்லாம் போட்டு அது பாத்தீங்கன்னா மினுங்கும். அந்த ரசிகர் மன்றத்தை பற்றி இந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார். அதாவது அழகியல் என்று சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அழகியல் கட்டுரைகளினுடைய தொகுப்பாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன சொல்றாருன்னா, அதாவது இங்கிலீஷ் படுத்தும் பாடு அப்படின்னு சொல்லி சாப்டர் ஸ்கூலை பத்தி அவர் பேசுறாரு. சாப்டர் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடம் தான் இந்த சுகாவுக்கு தொடக்க காலகட்டத்துல அவருக்கான அடித்தளம் இட்டு தந்தது. சுகா வந்து இன்னொரு குறிப்பிடத்த வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பணியாற்றக்கூடிய திருநெல்வேலி சதகத்துல்லா அப்பா கல்லூரியில காமர்ஸ் வணிகவியல் பயின்றவர் தான் எழுத்தாளர் சுகா அவர்கள். அதை பத்தி அவர் சொல்றார், இங்கிலீஷ் படுத்தும் பாடு அப்படிங்கிறதுல எட்டாம் வகுப்பு வாத்தியாரான பத்மநாபன் சார்வால் இருக்கார் இல்லையா, ஆங்கிலத்துல கெட்டிக்காரராக இருந்தார், அவரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு பட்டப்படிப்புக்கு சதகத்துல்லா அப்பா கல்லூரிக்கு சென்ற புதிதிலே மலைப்பாக இருந்தது. பெரும்பாலானவை புதிய முகங்கள். பரிச்சயம் ஏற்பட்டு பழக ஆரம்பிக்கவே 6 மாதங்கள் ஆயின. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் மாணவர்கள் வந்து படித்தனர். கல்லூரி வாழ்க்கை அவர்கள் அறியாமல் அவர்களது பேச்சு வழக்கத்தை மாற்றியது. அப்படி தன் வித்தியாசமான பேச்சு மொழியினால் நண்பன் செந்தாமரை கண்ணன் எங்கள் உள்ளம் கவர்ந்தான். செந்தாமரை கண்ணன் நிறைய ஆங்கில வார்த்தைகள் போட்டு ஒரு தமிழ் வரி பேசுவான். அவனுக்கு ஆங்கிலத்தில் பிடித்தது புளுரல் சிங்குலராக எதையுமே அவன் சொன்னதில்லை என்று சொல்லிவிட்டு, கல்லூரியில ஆண்டு விழா நடக்கும்போது கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்றன, அதுல பிரின்சிபால் அறையில் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது பிரின்சிபால் வந்து இதெல்லாம் தேவைதானப்பா என்கிற தொரியில ஏதோ ஒரு சொல்ல, இந்த செந்தாமரை கண்ணன்கிற இந்த பையன் வந்து ரொம்ப பொங்கி எழுந்ததாக சுகா எழுதியிருக்கிறார். அதெல்லாம் எங்க ரைட் சார், நாங்க வந்து பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி பேசியதாக அவர் எழுதியிருக்கிறார். சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலே அவர் பயின்றார் என்பதிலே எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கப்புறம் இந்த இதுல பாத்தீங்கன்னா ரேடியோ இருக்கு இல்லையா, வானொலி கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பற்றிய ஒரு கட்டுரை இருக்கு. ராஜேஸ்வரி சண்முகம், அதே போன்று பிஹெச் அப்துல் ஹமீத், உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பிஹெச் அப்துல் ஹமீதுன்னு சொல்லுவார் இல்லையா, அவரை பற்றிய அந்த பதிவுகள் எல்லாம் இதுல இருக்கிறது. வானொலி கேட்கறது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ரேடியோ கேட்டுக்கொண்டு நீங்கள் சைக்கிள்ல பஞ்சர் பார்க்கலாம், ரேடியோ கேட்டுக்கொண்டு நீங்கள் வாகனத்தை ஓட்டலாம், ரேடியோ கேட்டுக்கொண்டு மலை மீது நடக்கலாம், ஆனா டிவி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு எதிர டிவியை வைத்துக்கொண்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்கள் எப்போதும் டிவியை தான் பார்க்கும். நீங்க பார்க்கலாம், தீப்பெட்டி அடுக்குவாங்க, தீப்பெட்டி குச்சி அடுக்குவாங்க, அப்புறம் வந்து பட்டாசு ஒட்டுவாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ கேட்டுக்கொண்டு செய்யக்கூடியது. அதை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்புறம் வந்து ஹோட்டல் இருக்கு இல்லையா, நெல்லையினுடைய ஹோட்டல்களை பற்றி, அதுவும்
நம்முடைய தானாமுனா பில்டிங்னு சொல்றோம் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, அதாவது இன்றைக்கு அனில் ஸ்டோரு அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஸ்வீட்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த ரோடு இருக்கு பாருங்க, எந்த இரவிலே வந்தாலும் ஒரு இரும்புல ஒரு தகரத்துல ஒரு பெஞ்சு போட்டு ரெண்டு பக்கத்துலயும் நாலு சேர் போட்டு, ஐயா இட்லி சாப்பிடுதீங்களா, சூடா தோசை இருக்கு சாப்பிடுதீங்களா, ஆஃப் ஆயில் சாப்பிடுதீங்களா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரெயின்ல களைப்பாக இறங்கி ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத விட இந்த உணவகங்கள், அதாவது சாலையோரத்தினுடைய உணவகங்கள் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், உண்மையிலே வந்து இந்த கடைகள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல இருக்கிறதுனால பல ஊர்காரங்களும் அங்க வந்து சாப்பிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சொல்லிருக்காங்களா, நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க, அதாவது கார சட்னி, அப்புறம் கெட்டி சட்னி, அப்புறம் வெங்காய சட்னி. அது கல்லூரி பருவத்துல, கல்லூரி பருவத்துல நைட் ஸ்டடி எல்லாம் எக்ஸாம் டைம்ல பண்ணும் போது சரி நைட் நைட் போய் சாப்பிடுறதெல்லாம் உண்டு ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, தொடருங்க நீங்க. அந்த அந்த விஷயத்தை பத்தி ரொம்ப அழகா எழுதுறாரு. அப்புறம் என்னன்னா, ஆத்துல போய் குளிச்சுட்டு நம்முடைய நெல்லையர்கள் பாத்தீங்கன்னா ஒத்த வேட்டி தான், அந்த வேட்டியவே துண்டு கட்டி கொண்டு வேட்டி அப்படி பிடிச்சிட்டு வருவாங்க, நீங்க பார்க்கலாம். அந்த காத்துல அந்த குறுக்கு துறையில குளிச்சுட்டு மேல வர்றதுக்குள்ளாக சிஎன் வில்லேஜ் அந்த ரயில்வே கேட் தாண்டறதுக்குள்ள இந்த வேட்டி காஞ்சி போயிடும். உடனடியாக அந்த துண்டுக்கு மேலேயே அந்த வேட்டியை கட்டிக்குவாங்க. அதை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணனையாக வேட்டி என்கிற ஒரு கட்டுரை இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தமிழ் என்கிற ஒரு கட்டுரை, நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது பைய அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஐயா பைய வாங்கையா பாத்தியா ரொம்ப பதுவிசா வாங்கையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பைய என்கிற ஒரு சொல். அதுக்கப்புறம் வந்து கூளை கும்பிடு போடுதியால அப்படின்னு கேட்போம் நம்ம, ஏதாவது இன்னல கூளை கும்பிடு போடுத அப்படிமா, அந்த போடுத அப்படிங்கிற அந்த ஸ்லாங் இருக்கு பாருங்க, நம்முடைய நெல்லைக்கே உரித்தானது. அந்த வளவு வீட்டு வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. ஒரு வளவுக்குள்ளாக ஆறு ஏழு குடும்பங்கள் இருக்கும், ஒரு சின்ன முடுக்கு இருக்கும், ஒரு சின்ன முட்டு சந்து மாதிரி ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த சந்து வெளியாக உள்ளுக்குள்ள போனா எல்லாரும் வேற வேற சமயம் வேறு வேறு சாதிகள் சார்ந்தவங்களா இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க. அந்த இரவு நேரத்துல அதுவும் மேலிருந்து பௌர்ணமியினுடைய நிலா காயக்கூடிய அந்த நிலத்துல வீட்டினுடைய முற்றத்திலே அமர்ந்து கொண்டு அவங்க பேசக்கூடிய பேச்சு இருக்கு பாருங்க, ஆச்சி அப்படிமா, என்ன ஆச்சு, ஏழை என்கிற ஒரு சொல், யானம், அப்புறம் தார்சா, பட்டாசல், அங்கனக்குழி, அதுக்கப்புறம் வந்து ரேலி போட்ட வீடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்குச்சட்டி, போனிச்சட்டி, இந்த சொற்கள் எல்லாவற்றையும் இதுல வந்து அவர் பேசுகிறார். அதாவது இதுல வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், RMKV விஸ்வநாதன் அவர்கள், அவர்கள் இலக்கியத்திலே வெகு நாட்டமுடையவர்கள். அதாவது RMKV விஸ்வநாதனை போன்று நெல்லையை நேசித்த ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது ரோட்டரியினுடைய கவர்னராக அவர் பொறுப்பெடுத்த அன்றைக்கு நானும் பாலம் கல்யாணசுந்தரம் அவர்களும் ஒரு பெரிய மாலை பண்ணி கொண்டு போனோம், ஆளுயிர மாலை. எனக்குரிய அப்பவுமே அதனுடைய விலை வந்து 6000 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். ரோஜா பூ கட்டின ஒரு பெரிய மாலையை தூக்கி கொண்டு அப்ப வந்து சங்கீத சபால வச்சு அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த மாலையை கொண்டு போய் அவருடைய கழுத்திலே போட்டு, ஐயா நீங்கள் நெல்லைக்கு பல விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னோம். அந்த RMKV விஸ்வநாதனை பத்தி அவர் இங்க சொல்றாரு. அதாவது திருநெல்வேலியில ஒரு பையன் அன்னைக்கு அவங்கன்னு சொல்லுதான், இவ்வளவுத்துக்கும் டவுன் வழுக்கோட பையன்தான், அந்த வழுக்கோடையிலதான் அவனுடைய வீடு இருக்கு, எல்லாம் உங்க சினிமாவும் டிவியும் பண்ணுத வேலைதான், நாளைக்கே மதுரக்காரன் கோயம்புத்தூர் பாஷை பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்தந்த ஊர்க்காரங்க அவங்கவங்க பாஷைய பேசினாதான் ஐயா வட்டார மொழிகள் அழியாது, கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், என்ன சொல்லுதிய என்று RMKV விஸ்வநாதன் நம்முடைய சுகாவை பார்த்து கேட்டதாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. உண்மையான விஷயம், அதாவது தொலைக்காட்சிகள் திரைப்படங்கள் வந்த பின்பு அந்தந்த வட்டார மொழிகள் தொலைந்து போய் ஒரு பொதுமொழி உருவாகி இருக்கிறது. ஒரு பொதுமொழி என்பது என்னன்னு கேட்டா, இப்ப சங்கர் மணிகிட்ட நான் தனியா பேசும்போது அண்ணாச்சி எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா அப்படிமா, ஆமா அண்ணாச்சி நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிய, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுவோம். அதனால அதே சமயத்துல சவுந்தர மகாதேவன் ஒரு வகுப்பறையிலோ ஒரு மேடையிலோ பேசும்போது அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களான்னு நான் பேச போறது இல்லை, எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா என்று பேசுறோம். எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா என்பது பொதுமொழி. அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா, அவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எங்க ஆளைய காணோம் அப்படின்னு பேசுறது வட்டார வழக்கு. இந்த திரைப்படங்களும் இந்த நாடகங்களும் வந்த பின்பு
ஒரு பொது மொழியானது நம்முடைய வட்டார மொழியை அழித்து விட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய சுகா அவர்கள் இந்த நூலிலே வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைதான். அப்புறம் உடற்பயிற்சி பண்ணக்கூடிய ஜிம் இருக்கு இல்லையா, அதுல கோமு அண்ணன் என்கிற ஒரு பாத்திரத்தை பத்தி அவர் பேசுறார். கோமு அண்ணன் பார்ப்பதற்கு போன்சாய் செடி மாதிரி குட்டையாகத்தான் இருப்பான். மஞ்சள் தேய்த்து குளிக்கிறானோ என்று சந்தேகப்படுகிற பொன் மஞ்சள் நிறம் எங்க பாண்டிய வேளாளர் தெரு, அதாவது பாளையங்கோட்டை ஜவஹர் மைதானத்துக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய தெரு பாண்டிய வேளாளர் தெரு, ரொம்ப நெரிசலான இடத்துல இருக்கக்கூடிய தெரு அது. அங்க உச்சிமாளியம்மன் கோயில், கிழக்கு உச்சிமாளியம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு வீடு இடிஞ்சு விழுந்தது. அந்த இடிஞ்சு விழுந்த வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா ஜிம்மா மாத்தினாங்க. நான் சொல்லக்கூடியது ஒரு 35 வருடங்களுக்கு முன்னால் ஜிம்மா மாத்தி இந்த புல்லப்ஸ் எடுக்கிறது, அப்புறம் இந்த தண்டால் எடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த இளவட்ட கல்லை வச்சு அப்படியே தூக்குறது, இது எல்லாவற்றையும் என்னுடைய அண்ணன்மார்கள் செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்து பார்த்து பிரமித்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில போஸ்ட் ஆபீஸ் இருந்தது இல்லையா, அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு பெரிய பாடி பில்டர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஆணழகன் போட்டிக்கு அவர் எங்க போனாலும் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு தான் பரிசு. நாங்கள் அவரை பார்த்து விட்டு நம்மளும் அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவோம்னு சொல்லி கையை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு பண்டாரவள வைத்தியர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட போய் கெட்டு போட்டதெல்லாம் நினைவிலே இருக்கிறது. பண்டாரவள வைத்தியரை பத்தி இந்த புத்தகத்துல ஒரு அருமையான ஒரு கட்டுரை எழுதுகிறார், எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய ஐஸ்பால் அப்படிங்கிற விளையாட்டு, ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ புத்திச்சான், ரெண்டு குடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ புத்திச்சான் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த செவன் ஸ்டோர்னு சொல்லக்கூடிய எரி பந்து, நீங்க கூட விளையாண்டுருப்பீங்க சங்கர்மணி, ஒரு வட்டம் போட்டு ஏழு கல்ல அடிச்சு வச்சு அதை வந்து அடிக்கிறது. அந்த நேரத்துல யாரு ஓட முடியாம இருக்கான அவன் முதுக வந்து ரப்பர் பந்தை வச்சு பேத்துருவோம். நீங்க பாத்து அதை பற்றி இந்த புத்தகத்துல அவர் பேசுகிறார். அப்புறம் இந்த மண்ணினுடைய எழுத்தாளர்களை பற்றி, கவிஞர்களை பற்றி அவர் பேசுகிறார். மீரா என்கிற மீ ராஜேந்திரன், அதாவது அன்னம் என்கிற ஒரு பதிப்பகத்தின் மூலமாக உருப்படியான கவிதைகளை எல்லாம் எழுதிய மீரா அவர்கள், அவர் நெல்லை மண் சார்ந்தவர் இல்லை ஆனாலும் கூட இந்த கட்டுரையில சொல்றார். கல்யாண்ஜி அவர்கள், அதாவது விக்ரமாதித்தன் என்கிற அந்த எழுத்தாளர், அந்த கவிஞர் கலாப்ரியா என்கிற ஒரு கவிஞர், அதாவது உனக்கும் எனக்கும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர், நீயும் நானும் ஒரே மதம் திருநெல்வேலி சைவப்பிள்ளமார் வகுப்பும் கூட, ஒன்றன் தந்தையும் என்றன் தந்தையும் சொந்தக்காரர்கள் மைத்துனன்மார்கள், எனவே செம்புல பயில் நீர் போல அன்புடி நெஞ்சம் தாம் கலந்ததுவே என்கிற கவிஞர் மீரா எழுதிய ஊசிகள் தொகுப்பிலே இந்த கவிதையை படித்த பின்பு கவிதை என்பது வேறு சமாச்சாரம் என்று புரிந்தது. அதாவது ஐயா வந்து வண்ணதாசன் கல்யாண்ஜியாக மாறக்கூடிய அந்த தருணம் அழகான தருணம், ஒரு ஆள் கூடு விட்டு கூடு பாய்ந்து இன்னொரு ஆளாக மாறக்கூடியது. ஒரு கவிதை நான் வாசிக்கிறேன் கல்யாண்ஜியினுடைய கவிதை, ஐயா சொல்லியிருக்கிறாரு, அதாவது கூண்டு கிளிகள் காதலில் பிறந்த குஞ்சு கிளிக்கு எப்படி எதற்கு வந்தன சிறகுகள். கல்யாண்ஜியினுடைய கவிதை, கூண்டு கிளிகள் காதலில் பிறந்த, ரெண்டுமே கூண்டு கிளிகள், ரெண்டும் காதலிக்குது, கூண்டுக்குள்ள இருந்து ஒரு குஞ்சு கிளிக்கு பிறக்கிறது, எப்படி எதற்கு வந்தன சிறகுகள், அதுக்கு எதுக்கு சிறகு என்று கேட்கக்கூடிய இந்த கவிதை கல்யாண்ஜியினுடைய கவிதை. இதை வந்து அவர் சொல்றார். விக்ரமாதித்தன் என்று நம்முடைய தென்காசியிலே வசிக்கக்கூடிய எழுத்தாளர், இப்ப கூட இன்ஷா அல்லா என்கிற திரைப்படத்திலே அவர் நடித்திருக்கிறார். அப்புறம் பாலாவினுடைய படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு, பெரிய தாடி வச்சிருப்பாரு. அதாவது திருநெல்வேலியினுடைய மண் வாசத்தை திருநெல்வேலி பண்பாட்டோடு எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிஞர் விக்ரமாதித்தன். அந்த விக்ரமாதித்தனுடைய ஒரு கவிதை, கூண்டு புலிகள் நன்றாக பழகிவிட்டன, நாற்ற கூண்டு வாசத்துக்கு பெரிதாக ஒன்றும் புகார் இல்லை, காட்டுல ரொம்ப சுதந்திரமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த கூண்டு புலிகள் எங்க பழகிருச்சுன்னா நாற்ற கூண்டு வாசத்துக்கு. இந்த ஜூக்கு போனீங்கன்னா நாத்தம், அந்த சிங்கத்துக்கு பக்கத்துலயோ புலிக்கு பக்கத்துலயோ போக முடியாது, ஆனாலும் அந்த நாற்ற கூண்டு வாசத்துக்கு பழகிவிட்டது, பெரிதாக ஒன்றும் புகார் இல்லை. நேரத்து இறை, ஒவ்வொரு நேரத்துக்கும் பாத்தீங்கன்னா கறி துண்டை போட்டுருவாங்க, காலமறிந்து சேர்த்து விடப்படும் ஜோடி, குட்டி போட சுதந்திரம் உண்டு, தூக்க கல சுகத்துக்கு தடையே கிடையாது, கோபம் வந்தால் கூண்டு கம்பிகளில் அரைந்து கொள்ளலாம், சுற்றி சுற்றி வருவதும் குற்றமே இல்லை, உருமுவதற்கு உரிமை இருக்கிறது, முகம் சுளிக்காமல் வித்தை காண்பித்தால் போதும், சவுக்கு சொடுக்குக்கு பயந்து
நடந்து கொண்டால் சமர்த்து ஆதியில் ஒரு நாள் அடர்ந்த பசிய காட்டில் தெரிந்து கொண்டிருந்தனவாம் இந்த கூண்டு புலிகள் என்று விக்ரமாதித்தன் நல்ல ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த அளவுக்கு கவிஞர்களினுடைய மண்ணாக, கவிஞர்களினுடைய பூமியாக நெல்லை மண் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு கதை, ஒரு கட்டுரை என்னன்னா, திருநெல்வேலி டாக்கீஸை பத்தி பேசுறேன். எல்லா இடங்களிலும் தியேட்டர்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலியில மட்டும்தான் டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களுடைய அந்த நிறுவனத்துல வந்து டாக்கீஸ் தான் அவர் போட்டிருப்பார், தியேட்டர்னு போட மாட்டார் அவரு. அப்ப அதுல பார்வதி தியேட்டரோ அல்லது ரத்னா டாக்கீஸோ அல்லது அசோக் டாக்கீஸோ இன்றைக்கு பார்வதி சேஷ மகளாக மாறிவிட்டது. சென்ட்ரல் தியேட்டருக்கு பின்னால் எத்தனை எத்தனை கதைகள், எத்தனை எத்தனை படங்கள், எத்தனை எத்தனை ரசிகர்கள். பூர்ணா கலா தியேட்டரு, செல்வன் தியேட்டரு, கார்த்திக் தியேட்டரு, அசோக் தியேட்டர் என்று தியேட்டர் தியேட்டராக அலைந்த வாழ்க்கை உடையது நெல்லை வாழ்க்கை. இங்கிருந்து அப்படியே சைக்கிளில் கிளம்பினோம்னா ஒரு 10 ரூபா பாக்கெட்ல இருந்தா போதும். 4 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து, தர டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். கார்த்திக் தியேட்டர்ல, அசோக் தியேட்டர்ல 45 பைசா தான். 45 பைசாக்கு தர டிக்கெட்ல உட்கார்ந்து படம் பார்த்து விட்டு, 10 பைசா முறுக்கு, 2 முறுக்கு ஒரு தட்டையை வாங்கி சாப்பிட்டு விட்டு, அப்போதும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பைசா பாக்கெட்ல இருக்கும். வரும்போது ஒரு பீடாவை வாங்கி வாயிலை போட்டு விட்டு வரக்கூடியவர்களாக நெல்லையர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்ம எதுக்காக ஓடுறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக நெல்லை மண் இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைய கட்டுரைகள், செல்லப்பா மாமாவை பத்தி கட்டுரை, அப்புறம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டை பத்தி கட்டுரை, அதுக்கப்புறம் தியேட்டர்ல இருந்து டிவிடி வந்து டிவிடில இருந்து அப்படி மாறுதல் காலங்கள் அதை பற்றி கட்டுரை, அப்புறம் ஆட்சிகளை பத்தி பேசுறாரு, குத்தாலம் சீசன்ல போய் குளிக்கிறத பத்தி பேசுறாரு, அப்புறம் டாக்டர்களை பத்தி பேசுறாரு, பாட்டு கச்சேரிகளை பற்றி பேசுகிறார். இப்படியாக அவர் வாழ்ந்த ஒரு நெல்லை வாழ்க்கையை, அதாவது எங்களுக்கு முன்னால், எங்களுடைய தலைமுறைக்கு முன்னால் பாளையங்கோட்டை நெல்லையிலே தடம்பதித்த எழுத்தாளர் சுகா அவர்கள், அந்த சுகா அவர்களுடைய மூங்கில் மூச்சு, இவர்தான் சுகா. நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம், அதாவது கமலஹாசன் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர், நிறைய இலக்கிய விமர்சனங்களை மேற்கொள்ளக்கூடியவர். விஐபிக்களினுடைய பார்வையில இந்த புத்தகம் எப்படி இருக்கிறது, அதுல வண்ணதாசன் ஐயா சொல்கிறார், மூங்கிலில் புல்லாங்குழல் செய்பவர்களுக்கு தெரியும், சுகா அதில் மந்திரக்கோள் செய்திருக்கிறார். யாராவது நேற்றைய தேதியை கிழிக்கும் போது உற்று பார்க்கிறோமா? சிரேட்டை அழித்த பிறகு அதில் ஏற்கனவே எழுதியிருந்ததை படிக்க முடிந்திருக்கிறதா? ஆழ்வார்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் 30 வருடங்களுக்கு முன் அடித்த வேப்பங்காற்றில் இன்றைய சாலி கிராமத்து ஜன்னலின் வழி எட்டி பார்க்கிறவரின் சிகை கலையுமா? உதிரி மனிதர்களின் முகங்களால் நிரம்பி வழியும் ஓர் உயிர்ப்பு மிக்க ஓவியத்தை ஞாபகங்களின் கித்தானில் இவ்வளவு அற்புதமாக வரைய முடியுமா? வீட்டு பட்டாசலுக்குள்ளும் சினிமா தியேட்டர் ஊடாகவும் கோயில் பிரகாரத்தின் கல் பாலங்களிலும் ரதவீதிகள் எல்லாம் தாமிரபரணி என்கிற செல்ல நதியை ஓடவிட முடியுமா? சுகாவால் முடிந்திருக்கிறது, சுகாவால் மட்டுமே முடிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் வண்ணதாசன் அவர்கள். நேரம் அரை மணி நேரம் கடந்து விட்டது. அவரவர் அவரவருடைய அலுவலகங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நம்முடைய நெல்லை மண்ணை சார்ந்து வந்திருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிப்பதும், அந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை நேசிப்பதும், நெல்லையிலே இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்பதும் நெல்லையர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. நன்றி, நன்றி செங்கர்மணி அவர்களே. நாளை இன்னொரு புத்தகத்தோடு, இன்னொரு புத்தகத்தோடு. மிக்க மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்கள் தொடர்ந்து அந்த வேலைப்பளு இருந்தா கூட இதன் நேரத்தை ஒதுக்கி நமக்காண்டி நீங்க பண்றது வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயம். மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இந்த நிகழ்ச்சி. அதுவும் தினமும் தொடர்ந்து நம்ம எவ்வளவு இதுல இருந்தா கூட நீங்க இதுக்காண்டி நேரம் ஒதுக்கி பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா அளிக்கிறது ஐயா. மீண்டும் கண்டிப்பா நாளை இன்னொரு நெல்லை எழுத்தாளருடன் நெல்லையை பற்றி நம்ம பேசுவோம். மிக்க நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.